தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் விசைத்தறி தொழிலாளர்கள் நூல் விலை உயர்வை கண்டித்து வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் சமீரனிடம் கோரிக்கை மனு கொடுத்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் 4000 விசைத்தறிகளை நம்பி 20000 குடும்பங்கள் வாழ்ந்து வரும் நிலையில் தற்போது நூல் ஏற்றுமதி செய்வதை தடுக்க வேண்டும், நெல் கரும்பு போன்றவற்றிற்கு அடிப்படை ஆதார விலை நிர்ணயம் செய்வது போன்றும் சிமெண்ட் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது போல நூல் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் விசைத்தறி உரிமையாளர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கோரிக்கை மனு கொடுத்தனர்.